வச்சு லட்டு செய்ய போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு சிட்டிய அளவுக்கு ஏலக்காய் பவுடர், உலர் திராட்சை ஒரு ஸ்பூன் அளவுக்கு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. பாதாம் பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், பிஸ்தா 2 டேபிள் ஸ்பூன், கண்டென்ஸ்டு மில்க் நமக்கு தேவையான அளவுக்கு. நீங்கள் கண்டென்ஸ்டு மில்க் உங்கள்கிட்ட இல்லாட்டி பால் எடுத்துக்கலாம். பால் வந்து 1/4 கப்பும், சுகர் வந்து நீங்கள் மிக்சியில் அடித்து பவுடர் பண்ணிக்கணும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம். இது வந்து டெசிகேட்டட் கோகோனட் பவுடர், அதாவது மார்க்கெட்டில் கடைகளில் வந்து உங்களுக்கு தேங்காய் பூ ட்ரையாகவே கிடைக்கும், டெசிகேட்டட் கோகோனட்னே கிடைக்கும். அப்படி இல்லாட்டி உங்கள்கிட்ட இருக்க தேங்காயே நீங்கள் திருகி எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் செஞ்ச பிறகு அதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். இது ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வாரத்துக்கு சாப்பிட்லாம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பூ போட்டிங்கன்னா 2 நாள் 3 நாள் வச்சுக்கலாம். ப்ரெட்டு வந்து 5 ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். இதை மிக்சியில் பவுடர் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி பூ போல் இருக்கணும். ரெடி ஆயிடுச்சு, இப்போ நம்ம செய்யலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றியிருக்கேன். இதில் நம்ம ப்ரெட்டை ரோஸ்ட் பண்ணிக்குவோம். இப்போ ப்ரெட்டோட கலர் நல்லா மாறிடுச்சு, நல்லா வாசமும் வந்துருச்சு. இப்போ டெசிகேட்டட் கோகோனட் அந்த தேங்காயோட ஸ்மெல் வரவும் வாசம் வரவும் நம்ம வந்து அடுத்தது ஏலக்காயை சேர்த்துருவோம். ரொம்ப நேரத்துக்கு தேங்காயை நீங்கள் ரோஸ்ட் பண்ணணுங்கிறது இல்லை. இப்போ உங்களுடைய ஸ்வீட்டுக்கு தகுந்த அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க், ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஆற ஊட்டி நம்ம லட்டாக பிடிக்க வேண்டியதுதான். கையில் நெய் லேசாக அப்ளை பண்ணிக்கோங்க. லட்டு ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கூட நீங்கள் கொடுத்து விடலாம். ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். ஹெல்த்தியான லட்டு ரெடி. நம்ம எடுத்திருக்க ஸ்லைஸ், 5 ஸ்லைஸ்க்கு 10 லட்டு வரும். நீங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.